ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்ரீ விகாரி வருடம், மாதம், மார்கழி, 4ஆம் நாள், ஆங்கில தேதி 20ஆம் தேதி, டிசம்பர் 2019, நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி நவமி. இன்றைய யோகம் சித்த யோகம். ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, பின்னர் மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூலம் மேற்கு. இன்றைய சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரம். இன்று சன்கர்ன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம், திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளிவாகன சேவை. இன்றைய ராசிப்பலன் வெள்ளிக்கிழமை. மேஷம் வெற்றிகரமான நாள். ரிஷபம் எதிர்ப்புகள் தோன்றி பின்னர் மறையும். மிதுனம் சற்றே அசதியுடன் காணப்படுவீர்கள். கடகம் செய்யும் செயல்களில் சிக்கல்கள் தோன்றலாம். சிம்மம் அமைதியான நாள். கன்னி சுகமான நாள். துலாம் செய்யும் செயல்களில் தாமதம் ஏற்படும். விருச்சகம் மகிழ்ச்சியான நாள். தனுசு தடங்கல்கள் ஏற்படலாம். மகரம் சாதனை படைப்பீர்கள். கும்பம் மனதில் சிறிதளவு பயம் தோன்றி பின்னர் மறையும். மீனம் கவலையுடன் காணப்படுவீர்கள். நேயர்களே, தினமும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்பலன் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்ரீ விகாரி வருடம், மாதம் மார்கழி, 5ஆம் நாள், ஆங்கில தேதி 21ஆம் தேதி, டிசம்பர் 2019, நாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி தசமி. யோகம் மரண யோகம். ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை, குளிகை 6:00 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, பின்னர் மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூலம் கிழக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம். இன்று குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிறப்பு ஆராதனை. இன்றைய ராசிப்பலன் சனிக்கிழமை. மேஷம் உயர்வான எண்ணங்கள் மேலோங்கும். ரிஷபம் சற்றே அசதியுடன் காண்பீர்கள். மிதுனம் லாபகரமான நாள். கடகம் எதிர்பாராத செலவுகள் தோன்றலாம். சிம்மம் சுகமான நாள். கன்னி சிறிதளவு பயம் தோன்றி பின்னர் மறையும். துலாம் மேன்மையான நாள். விருச்சகம் செய்யும் செயல்களில் ஜெயம் உண்டாகும். தனுசு கோபமான நாள். மகரம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பம் சற்றே செய்யும் செயல்களில் கவனம் தேவை. மீனம் தனவரவு ஏற்படும். நேயர்களே, தினமும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்பலன் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.
ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்ரீ விகாரி வருடம் மாதம் மார்கழி 6ஆம் நாள், ஆங்கில தேதி 22ஆம் தேதி, டிசம்பர் 2019, நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஸ்வாதி. இன்றைய திதி ஏகாதசி. யோகம் சித்த யோகம். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. பின்னர் மாலை 3:15 முதல் 4:15 வரை. சூலம் மேற்கு. இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வதி. இன்று சர்வ ஏகாதசி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீனம் பெருமாள் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய ராசிப்பலன் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் தனவரவு ஏற்படும். ரிஷபம் செய்யும் செயல்களில் சற்று தாமதம் ஏற்படலாம். மிதுனம் செலவுகள் ஏற்படும். கடகம் ஆதரவுடன் இருப்பீர்கள். சிம்மம் சற்றே அசதி ஏற்படலாம். கன்னி வெற்றிகரமான நாள். துலாம் வருத்தம் மிகுந்து காணப்படுவீர்கள். விருச்சகம் நன்மையான நாள். தனுசு செய்யும் செயல்களில் ஆர்வம் மிகுந்து காணப்படுவீர்கள். மகரம் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பீர்கள். கும்பம் அமைதியான மனநிலையுடன் இருப்பீர்கள். மீனம் உயர்வான எண்ணங்கள் மேலோங்கும். நேயர்களே, தினமும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்ரீ விகாரி வருடம் மாதம் மார்கழி 7ஆம் நாள், ஆங்கில தேதி 23ஆம் தேதி, டிசம்பர் 2019, நாள் திங்கள்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி துவாதசி. யோகம் மரண யோகம். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. பின்னர் மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூலம் கிழக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வதி மற்றும் பரணி நட்சத்திரம். இன்று பிரதோஷம். சகல சிவாலயங்களிலும் இன்று மாலை ஸ்ரீ நந்தீஸ்வர பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வழிபாடு செய்வது மிக நல்லது. இன்றைய ராசிப்பலன் திங்கள். மேஷம் மகிழ்ச்சியான நாள். ரிஷபம் எதிர்ப்புகள் தோன்றும், சற்று கவனம் தேவை. மிதுனம் வெற்றிகரமான நாள். கடகம் செய்யும் செயல்களில் சிறிது தடங்கள் ஏற்படலாம். சிம்மம் அலுவலகத்தில் மற்றும் இல்லத்தில் அனைவரும் நட்பு பாராட்டுவார்கள். கன்னி போட்டிகளில் சற்று தோல்வி ஏற்படலாம், கவனம் தேவை. துலாம் லாபகரமான நாள். விருச்சகம் ஊக்கம் மிகுந்து காணப்படுவீர்கள். தனுசு சுகமான நாள். மகரம் சற்றே அசதியுடன் காணப்படுவீர்கள். கும்பம் புகழ் கிட்டும். மீனம் இன்பகரமான நாள். நேயர்களே, தினமும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த நாள் இனிய நாளாகட்டும். Thank you.
ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்ரீ விகாரி வருடம், மாதம் மார்கழி, 8ஆம் நாள், ஆங்கில தேதி 24ஆம் தேதி, டிசம்பர் 2019, நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி த்ரயோதசி. யோகம் சித்த யோகம். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை, பின்னர் மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூலம் வடக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம். இன்று சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கப் பூமாலை அணிந்து காட்சி அருளல். இன்றைய ராசி பலன் செவ்வாய். மேஷம், அலுவலகத்தில் மற்றும் இல்லத்தில் அனைவரும் ஆதரவுடன் இருப்பார்கள். ரிஷபம், செய்யும் செயல்களுக்கு சற்று சிக்கல்கள் வரலாம். மிதுனம், சிரமங்கள் தோன்றலாம். கடகம், அசதியுடன் காணப்படுவீர்கள். சிம்மம், லாபகரமான நாள். கன்னி, எதிர்பாராத செலவுகள் தோன்றும். துலாம், சுகமான நாள். விருச்சிகம், கவலையுடன் காணப்படுவீர்கள். தனுசு, வெற்றிகரமான நாள். மகரம், நன்மையான நாள். கும்பம், சற்றே பயம் தோன்றி பின்னர் மறையும். மீனம், சாதனை படைப்பீர்கள். நேயர்களே, தினமும் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்ரீ விகாரி வருடம், மாதம் மார்கழி, 9ஆம் நாள், ஆங்கில தேதி 25ஆம் தேதி, டிசம்பர் 2019, நாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி சதுர்தசி. யோகம் சித்த யோகம். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பின்னர் மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. தூலம் வடக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரம். இன்று ஹனுமன் ஜெயந்தி. ஏரல் அருணாச்சல சுவாமிகள் திருவிழா. இன்றைய ராசி பலன் புதன்கிழமை. மேஷம், செய்யும் அனைத்து செயல்களுக்கும் முயற்சிகள் தேவை. ரிஷபம், ஓய்வான மனநிலையுடன் காண்பீர்கள். மிதுனம், மேன்மையான நாள். கடகம், சற்றே அசதியுடன் காண்பீர்கள். சிம்மம், யோகமான நாள். கன்னி, புகழ் கிட்டும். துலாம், அனைவரும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். விருச்சிகம், போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பீர்கள். தனுசு, நன்மை மிகுந்த நாள். மகரம், தனவரவு ஏற்படும். கும்பம், வெற்றிகரமான நாள். மீனம், சாந்தமாக காணப்படுவீர்கள். நேயர்களே, தினமும் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.
ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்ரீ விகாரி வருடம், மாதம் மார்கழி, 10ஆம் நாள், ஆங்கில தேதி 26ஆம் தேதி, டிசம்பர் 2019, நாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம். இன்றைய திதி அமாவாசை. யோகம் சித்த யோகம். ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை. சூலம் தெற்கு. இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிருஷம். இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை, ஸ்ரீரங்கம் ஸ்ரீனம் பெருமாள், ஸ்ரீ வாகீஸ்வரர் பவனி. இன்றைய ராசிபலன் மேஷம், வெற்றிகரமான நாள். ரிஷபம், அமைதியான மனநிலையுடன் காண்பீர்கள். மிதுனம், போட்டிகளில் பங்கேற்கலாம். கடகம், மகிழ்ச்சியான நாள். சிம்மம், மறதி ஏற்படக்கூடும், சற்று கவனம் தேவை. கன்னி, சாந்தமாக காணப்படுவீர்கள். துலாம், செய்யும் செயல்களில் தடங்கல்கள் ஏற்படும். விருச்சிகம், பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். தனுசு, ஆதாயம் கிட்டும். மகரம், செய்யும் செயல்களில் தாமதம் ஏற்படலாம். கும்பம், எதிர்ப்புகள் தோன்றி பின் மறையும். மீனம், மகிழ்ச்சியான நாள். நேயர்களே, தினமும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.